வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படத்துக்கு பிறகு, விக்ரம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு, நம்மளே பல பேரை பார்த்தோம். அந்த படத்தை பார்த்த இளைஞர்கள், இந்த 2K kids சொல்லக்கூடிய சிறுவர்கள், அவங்கெல்லாம் எப்படின்னா பழைய படங்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த படங்கள்லாம், எங்களுக்கு இன்னும் படங்களை சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பழைய படங்கள், வறுமையினர் சிறப்பு மாதிரியான படங்கள், சத்யா மாதிரியான படங்கள், பழைய படங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்க. ஸோ அந்த அளவு அவருடைய படங்களுக்கு வந்து வரவேற்பு. இப்போ என்னன்னா, ரீமேக் பண்ணணும், வேட்டையாட விளையாடு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது ரீரிலீஸில். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் பயங்கர ஹாப்பி. அவர் வேட்டையாடு விளையாடு 2 எடுக்கணும்னு ஆசைப்படுற லெவலுக்கு அந்த ரீரிலீஸ் அவருக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் கமல் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கும் வந்தது. குறிப்பாக தயாரிப்பாளர் தானு வந்து ஆலவந்தானா வந்து திருப்பி டிஜிட்டலுக்கு மாற்றி சவுண்டெல்லாம் பெட்டராக கொண்டு வந்து நான் பண்ண போகிறேன், ரீரிலீஸ் பண்ண போகிறேன்னு அறிவித்தார். அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசனே வந்து புஷ்பக், அவருடைய பேசும் படத்தை நான் ரீரிலீஸ் பண்ண போகிறேன் டிஜிட்டலாக அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்போ வந்து நவம்பர் 3 நாயகன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகுது. 7.1 டால்பி அட்மாஸில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பல படங்கள் வந்தது அந்த தீபாவளிக்கு. பட் மற்ற படங்களை பற்றி இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்குறது இல்லை. நாயகனை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், மற்ற படங்களோட பேர் கூட நமக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவு நாயகன் ஒரு ட்ரெண்ட் செட்டர். நாயகனை பொறுத்தவரையில் நாயகன் 3 தேசிய விருதுகள், பெஸ்ட் ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் PC ஸ்ரீராம், பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி. இதை தவிர அந்த படம் வந்து டைம் மேகசினில் பெஸ்ட் 100 ஃபிலிமில் ஒரு ஃபிலிமாக வந்தது. அதே மாதிரி வேட்டையாட விளையாடு ரீரிலீஸில் எப்படி ஓடிச்சு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த படமும் பெரிய வரவேற்பை பெறும். இந்த படம் வந்து 120 தியேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகுது. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், தியேட்டருக்காரங்க இதை கேட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த படத்தை டிஜிட்டலில் ரீமாஸ்டர் பண்ணி டால்பி அட்மாஸில் 7.1 வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த படம் பெரிய அளவு வரவேற்பை பெற்றால் இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களை வந்து நாங்கள் வந்து டிஜிட்டலாக மாடிஃபை பண்ணி பண்ண போகிறோம். இந்த படம் வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு, கன்னடத்தில் ரீமேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிவராஜ்குமாரோட பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து பில்லா வந்து ரீரிலீஸ் பண்ணப்போ பயங்கர மாடர்னாக வந்துச்சோ அந்த மாதிரி தான் நாயகனுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்துடைய தொழில்நுட்பம் இருக்கும். அந்த முதல் தடவை பார்த்தவங்களுக்கு கூட இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி, அன்னைக்கு வந்து தியேட்டர் குவாலிட்டியை விட இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கலாக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால கமல் ரசிகர்கள் இதை கொண்டாடுவாங்க. கமல் ரசிகர்கள் மட்டும் இல்ல, சினிமா ரசிகர்கள், இளையராஜா ரசிகர்கள், மணிரத்னம் ரசிகர்கள், பலதரப்பட்ட ஆட்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கமல் பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் 3 இந்த படம் உலகநாயகனுடைய பிறந்தநாள் பரிசா ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு மதுரை ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 120 தியேட்டர்ல தமிழ்நாட்டில் மட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிவ்யூஸ் மிக்சடா இருந்தாலும் லியோ 3 300 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன். Day 2 கொஞ்சம் டிராப் ஆகி Day 3 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் வேர்ல்டு வைடு உள்ள நிலவரம். பயங்கரமாக கேரளாவிலலாம் நைட் ஷோலாம் 1 மணி ஷோலாம் போடுற லெவலுக்கு கடுமையான கூட்டம். கேரளாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து டெரிஃபிக்காக பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக ஜெயிலரை பீட் பண்ணும் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நிலவரம். ஏன்னா இப்போ AGSலலாம் புதன்கிழமை வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு, புதன்கிழமை எல்லா ஷோவும். ஸோ இது வந்து ரசிகர்கள் வேறு மாதிரி இதை கொண்டாடுறாங்க, ரிவ்யூவர்ஸ் வேறு மாதிரி இதை பார்த்தாலும் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி தான் படம் இருக்குது. ஸோ அந்த அளவு இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு இருக்குது, கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகள். இன்னொரு இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு, என்னென்னா இந்த படம் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து அட்டாக் பண்ணுது, லோகேஷ் கனகராஜ் வந்து திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதரெல்லாம் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாதரியாரெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு சில யூடியூப் சேனல்களில், குறிப்பாக அந்த விஷன் மாதிரியான ஆட்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த விசில்னு ஒரு சேனல் நினைக்கிறேன், அதில் வந்து இப்போ ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்து இப்படி பண்ணலாமா, இந்த காலகட்டத்தில் வந்து நரபலிலாம் எங்கே கொடுக்குறாங்க, எப்படி இப்படி காமிக்கலாம், இது வந்து ஒரு தவறாக சித்தரிக்கிறார் இயக்குனர், அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படமே ஒரு கற்பனை கதை. யாரோ ஒருத்தன் 2 பேர் தவறு பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்லலை. எல்லா மதத்துலேயும் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அதில் 2 கெட்டவர்களை தான் அந்த ஒரு பர்டிகுலர் இவர் சஞ்சய் தத்துங்கிற கேரக்டர் அந்த மாதிரி தப்பான ஒரு நம்பிக்கை, சாத்தான வழிபடக்கூடிய ஒரு ஆளாக அவன் இருக்கான். அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னா காமிக்கிறாரே தவிர ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படி பண்ணுதுன்னு அவர் எங்கேயுமே ஜென்ரலைஸ் பண்ணலை. அந்த ஒரு பர்டிகுலராக தவறானதான் இருக்கான்.
அவ்வளவுதான். அதே இதுலயே லியோ அதை எதிர்த்து தானே வெளியில வராரு அவங்களோட கம்யூனிட்டில இருந்து. இத்தனைக்கும் விஜய் வந்து ஜோசப் விஜயன் தானே பிஜேபி காரங்கெல்லாம் வம்புழுக்கிறாங்க, அவர் எப்படி தெரிஞ்சே வேணும்னே தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து துணை போவாரு? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை, அவ்வளவுதான். இதை நீங்க அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்னு ஒரு படத்தை வந்து அவர் தமிழ்ல பண்ணியிருக்காரு, அதுல சில விஷயங்களை அவர் ஆட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த ஒரு பிளாஷ்பேக்ல சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதானே தவிர, இது ஏதோ ஒரு மதத்தை குறிப்பிட்டு பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல எல்லாமே கிறிஸ்டின்ஸ், ஏன்னா அது வெளிநாட்டுல எல்லாமே கிறிஸ்டினா தான் இருப்பானுங்க. இது வந்து அந்த அதன் அடிப்படையில இவர் பேர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து இன்டென்ஷனலா இப்படிதான் பண்ணணும், இவங்களெல்லாம் இப்படிதான் காமிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவரோட நோக்கம் கிடையாது. அதனாலதான் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு சொல்றோம், முழுக்க முழுக்க கற்பனையே. இது வந்து யாரையும் குறிப்பிடுவாய் அல்லன்னு சொல்லி எடுத்த உடனே அவர் வந்து போட்டுடுறாரு, டைட்டில் கார்டுலயே போட்டுட்டு தான் படம் ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபாதரை தூக்கி உட்கார வச்சு பேட்டி எடுத்தா அது லியோ படத்துக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டியா இருந்து இன்னும் அந்த படம் வசூலாகும். அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுமே தவிர, இது வந்து வேற எதுக்கும் இது வந்து யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு எல்லாத்தையும் வந்து பெருசுபடுத்தி அது மூலமா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.